அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 14, டைம் வந்து ஒரு 9:50 AM. ஸோ மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட்டில் கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட் தான். டெக்னிக்கல்னால் ஒன்றும் இல்லை, இந்த சார்ட்டில் இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். அந்த கேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ நமக்கு கால்ஸ் வரும். ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு கால்ஸ் வரும்போது கேண்டலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு வரும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட் தான், 50 செகண்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு, கால் ஜெனரேட் ஆகிட்டு. இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால்ன்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பை அட் 33,388.90 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெள்ளை கலர் லைன் போதில் ஒயிட் லைன், அதுதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். ஃபியூச்சர் ட்ரேடர் அதில் அழகாக என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 2 க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஆப்ஷனும் ஷோ பண்ணுறோம். ஸோ ஒரு டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதும் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஃபியூச்சரில் நமக்கு இப்போதைக்கு 388 ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவலாக ஒரு 33,400 பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 33,472 இருக்குது. ஒரு 85 பாயிண்ட் கிட்டக்க ரேலி கொடுக்கணும். அப்பர் சைடில் கொடுத்தா தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ எப்போ இந்த பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்குது, எப்போ டார்கெட்லாம் ரீச் அவுட் ஆகுதா, இல்லைன்னா அப்படியே மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் பார்ப்பீங்க சார்ட்டை. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:34 ஆகுது. நம்ம கிடைச்ச பை கால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன் ரேலியில் மார்க்கெட் அந்த பையிங் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. நமக்கு கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 9:15 AM, மார்க்கெட்டை வந்து 9:50 போல் ஜெனரேட் ஆச்சு. அப்போலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன், மறுபடியும் அப், சின்ன டவுன், அப், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரேலி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ரேலி ஒரு 10:15 அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஏறினதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். நான் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 33,000 கால் ஆப்ஷன், ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் பார்க்குறோம். இது நமக்கு ஒரு 550 ரேஞ்சில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ட்ரேடிங் வந்து 6:30 மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ ஒரு இந்த மணி ஆப்ஷன்றனால உங்களுக்கு மொமெண்டம் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு அர்த்த மணி ஆப்ஷன் கூட பார்க்கலாம். நமக்கு எங்கே கால் ஜென்ரேட் ஆச்சோ அதே பார்ப்போம். ஸோ இது வந்து அர்த்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 372 பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 2 times டவுன் சைடு இறங்கிட்டு தான் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. அந்த ரெக்கவரியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4:30 மேலே ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கறதுக்கு இருக்கும். ஆப்ஷன் சார்ட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.